வணக்கம். சற்று முன் வெளியான மிக மிக முக்கியமான செய்தி, மகிழ்ச்சியான செய்தியும் கூட. இதை உங்களுக்கு உங்கள் ஃப்ரெண்ட்ஸு, தெரிஞ்சவங்க, ரிலேட்டிவ்ஸ் எல்லாருக்கும் கட்டாயம் ஷேர் பண்ணுங்கள். நம்ம வீடியோக்கு மறக்காமல் லைக் பண்ணிடுங்க. நம்ம சேனலுக்கு புதுசாக வந்து பார்க்குறீங்க அப்படின்னா கட்டாயம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, நிச்சயம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். சற்று முன் தமிழக முதல்வர் ஒரு மகிழ்ச்சியான அறிவிப்பை வெளியிட்டிருக்கிறாரு. என்ன அப்படின்னா, வீடு கட்டுறதுக்காக 70,000 ரூபா எக்ஸ்ட்ரா உதவித்தொகை அளிக்கிறாங்க. எதனால் இந்த திடீர் முடிவு அப்படின்னா, கட்டுமான பொருட்கள் விலையேற்றத்தால். ஸோ இந்த 70,000 உதவித்தொகை அறிவிப்பு என்று தமிழக முதலமைச்சர் அறிவித்துள்ளார். ஸோ முழு விவரம் தெரிஞ்சுக்க வீடியோ மறக்காமல் ஃபுல்லாக பார்த்துக்கோங்க. சற்று முன் முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி அவர் விண்ணப்பிக்கும் நபருக்கு வீடு கட்டுவதற்காக கூடுதலாக 70,000 ரூபாய் ஒதுக்கீடு செய்துள்ளார் உதவித்தொகையாக. கட்டுமான பொருட்களின் விலையேற்றம் காரணமாகவும் கரோனா காலத்தில் வாழ்வாதாரம் பாதிக்கப்பட்டுள்ளதாலும் ஏழை எளிய மக்கள் வீடு கட்டுவதற்காக மிகவும் சிரமப்படுகின்றனர். அதை கருத்தில் கொண்டு தற்போது 70,000 ரூபாய் எக்ஸ்ட்ராவாக உங்களுக்கு உதவித்தொகை அளிக்கப்படுகிறது. இது என்ன திட்டம் அப்படின்னா, பிரதமர் வீடு கட்டும் திட்டத்துக்கான நிதியுதவி. ஸோ இப்போ 2.75 லட்சமாக உயர்வு என்று முதல்வர் எடப்பாடி பழனிசாமி அறிவித்துள்ளார். விருப்பம் இருக்கிறவங்க இந்த திட்டத்தில் நீங்கள் ஜாயின் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு வேணும், வீடு வேணும் அப்படின்னா பிடிஓ ஆஃபீஸில் போய் கான்டாக்ட் பண்ணிக்கோங்க, அதாவது ஊராட்சி ஒன்றிய அலுவலகம். பிரதமர் வீடு கட்டும் திட்டத்துக்காக இதுக்கு முன்னாடி அழகு தொகையாக 1.70 லட்சம், 1,70,000 ரூபா கொடுத்துட்டு இருந்தாங்க. 120,000 மற்ற ஒர்க்குக்கு, 50,000 வந்து காங்கிரீட் ஒர்க்குக்கு. தற்போது காங்கிரீட் ஒர்க்குக்கு 50,000 1,20,000 மாற்றிருக்கிறாங்க. ஸோ மற்ற ஒர்க்கு 1,20,000, காங்கிரீட் 1,20,000. ஸோ டோட்டலாக 2,40,000 ரூபா கொடுக்குறாங்க. ப்ளஸ் உங்களுக்கு ஆட்கள் கூலிக்கு வந்து 23,000, கழிப்பறைக்கு 12,000, ஆக மொத்தம் 2,75,000 ரூபா கொடுக்குறாங்க. 70,000 ரூபா இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க பழைய திட்டத்தை விட தற்போது. ஏன்னா தற்போது கொரோனா காலமாக எல்லா கட்டுமான பொருட்கள் விலையேறி விட்டது. ஸோ அதனால் இந்த முடிவை திடீர்னு அறிவிச்சிருக்கிறாரு. பட் இது வந்து ரொம்ப சந்தோஷமான விஷயம்தான். இது இந்த திட்டத்துக்கு பொதுவாக மத்திய அரசு 60%, மாநில அரசு 40% நிதியுதவி பண்ணுறாங்க. இதுக்காக 1,800 கோடி ஒதுக்கீடு பண்ணியிருக்காங்க. ஸோ நிச்சயம் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும். உங்களுக்கு தெரிஞ்சவங்க எல்லாத்துக்கும் இதை ஷேர் பண்ணுங்கள். மீண்டும் பல யூஸ்ஃபுல்லான வீடியோவுக்கு நம்ம சேனலை தொடர்ந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க.